வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதில் நல்லாவே காசு சம்பாதிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, லைக் இதில் எப்படி காசு சம்பாதிக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுளில் போங்க. கூகுளில் போய் நோ மோர் அப்படிங்கிற டேர்மை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணுவோம், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நீங்கள் வேலை பார்க்கணும், எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 levels இருக்குது. ஸோ 4 level வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 USD பெர் ஹவருக்கு உங்களுக்கு 8 USD வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் மந்தாக இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ 350 $650 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அவங்க வந்து டெமோ ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டெமோ ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு காசு தான், கவலைப்படாது நீங்கள், சரிங்களா? ஸோ இதோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், இப்போ வந்து நார்மலாக ஒரு நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக ஒரு வேர்டாக இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிசைனில் கன்வெர்ட் பண்ணி தரணும், அதுதாங்க வேலை, சரிங்களா? இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைனில் கன்வெர்ட் பண்ணி தந்துட்டிங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், டீம் ஒர்க் இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்னு நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க, ப்ளீஸ் இன்சர்ட் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட க்ரியேட்டிவால் இந்த மாதிரி கொண்டு வரணும். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இந்த மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் உங்களோட க்ரியேட்டிவிட்டி. இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் இஸ் த கீ டு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், சிம்பிள் டெக்ஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உலக மேப் வந்து இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு லைக் இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? இதை நீங்கள் எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோடு எப்படி கொண்டு வரணும், அதை தான் இங்கே மேலே வந்து நல்லா தெளிவாக கொடுத்துப்பாங்க. இன்புட் இது வந்து அவங்க கொடுக்கறது, அண்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப டிசைனாக, ரொம்ப அட்ராக்டிவாக, உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஜாப் கொடுக்க ரொம்பவே நல்லா ஏர்ன் பண்ணலாம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்க உங்களுக்கு வந்து $1000 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 USD per hour, இங்கே பாருங்கள் 1400 to highest payment amount இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரிங்களா? இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதில் சம்பாதிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இதில் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்லி நார்மலாக டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஜனவரின்னு கொடுத்துட்டு இங்கனுக்குள்ள கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ஐடியா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இதில் நல்லாவே சம்பாதிக்கலாம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் சாதாரண டெக்ஸ்ட் தான், பேசிக் கிராமர்னு சொல்லி நார்மலாக டெக்ஸ்ட் கொடுத்துப்பாங்க. சம் ஆஃப் த வேர்ட்ஸ் டைப் கேட்டகரி, நவுன், வெர்ப், அட்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த மாதிரி பிக்டோகிராஃப் மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் இந்த வேலை தாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெசன்டேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டன். இங்கே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன வேணும், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒர்க்கிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், வீக்லி அதாவது ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரமாவது இதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹாவ் அ லீகல் ஒர்க்கிங் வெர்ஷன் ஆஃப் பவர் பாயிண்ட் 2016 ஆர் ஆஃபீஸ் 365, இந்த வெர்ஷன் இது வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா லேப்டாப்பாக இருக்கட்டும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும், வெரிஃபைடு பேபால் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபிக்ஸ்டு சேலரி, சரிங்களா? அதாவது நீங்கள் 5th level ரீச் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சேலரி கொடுத்துப்பாங்க. இங்கே பாருங்கள், $8 பெர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு. இதை நீங்கள் வந்து 2 மணி நேரமாக கூட ஆகிறதுக்கு ஆகலாம், சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, 2 மணி நேரம் ஆச்சுன்னா உங்களுக்கு $16 கொடுத்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு பெர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு $8 வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அக்ரி டு அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இதை நீங்கள் அக்ரி பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், யூ நீட் டு கன்ஃபார்ம் யுவர் மெயில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மெயிலை வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கு, இதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. டன். வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா IQ குயிஸ், இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து சில பேசிக்கான குவஷன்ஸ்லாம் கேட்பாங்க.
ஹவு டிட் யூ கெட் நோ அபவுட் அவர்ஸ், நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, கோராவா அதரா ரெஃபரலா இல்லை வந்து கூகுள் சர்ச்சா இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதர் இல்லைனா கூகுள்னா கூகுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. லைக் நான் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிடுறேன். கண்ட்ரி கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி வந்து நீங்கள் வந்து இந்தியா கொடுத்துக்கோங்க, இந்தியா இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டன். இப்போது இது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டெஸ்ட்டு இருக்குது. என்ன டெஸ்ட்டு? ஃபஸ்ட்டு ஐக்யூ குவிஸ் வந்து அவங்க கேட்பாங்க, அதுக்கடுத்து டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது சரிங்களா. பவர் பாயிண்ட் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐக்யூ குவிஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 12 க்வெஸ்சன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹவு லாங் டஸ் இட் டேக் டூ கன்சல்டன்ஸ் டு கிரியேட் அ ஸ்லைட் டெக் ஆஃப் 130 ஸ்லைட்ஸ், அஷ்யூமிங் ஒன் கன்சல்டன்ட் மேக் டூ ஸ்லைட்ஸ் பர் ஹவர். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஓகே 30 ஹவர்ஸ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த க்வெஸ்சன் இது பாருங்கள், புக் இஸ் டு ரீடிங் அஸ் ஃபோக் இஸ் டு ஈட்டிங். ஃபோக் வந்து நம்ம சாப்பிட்றது தான் பயன்படுத்துவோம், ஓகே ஈட்டிங். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 ஓகே. டன். இப்போது ஓகே நான் வந்து அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, எதுவும் கரெக்டாக தான் கொடுக்கணுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கொடுங்க, அதுக்கடுத்து அவங்க சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து பாருங்கள், டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்குது. இது நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சில ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க, அதை அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 மினிட்ஸ் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும் சரிங்களா. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். லைக் நார்மலான ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இதில் வீடியோவில் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. என்ன ஒரிஜினல் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. லைக் பின்னாடி வந்து இந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது, ஒன்லி பிஎன்ஜி இமேஜ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், லைக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஐகான் இந்த மாதிரி ஐகான் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், இமேஜ் யூஸ் பண்ணக்கூடாது, ஐகான் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஐகான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் கீழே ஒரு லிங்க் தரேன், அங்கே நீங்கள் வந்து அந்த மாதிரி ஐகான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜாக இருக்காது, எல்லாமே பிஎன்ஜி இமேஜஸாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். ஸோ அதனால் அந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் போய் அதில் டவுன்லோட் பண்ணி இமேஜுக்கு பதில் அந்த மாதிரி ஐக்கான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நார்மலாக ரொம்ப ஆர்டினரியாக இருக்கிற டாக்குமெண்ட்டிங் எப்படி மாற்றணும் தெரியுமா? இந்த மாதிரி மாற்றணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி மாற்றணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்டு எப்படி இப்படிலாம் மாற்றணும், எந்த மாதிரி அங்கே கொடுப்பாங்க, எந்த மாதிரி நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா. இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி மாற்றலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை விட பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே டன். இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. டன். இப்போ வந்து நம்ம செகண்ட் இது நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பாயிண்ட் டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூ கொடுத்துருங்க. ட்ரைனிங் வீடியோஸ்லாம் நான் வாட்ச் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைக் டாஸ்க் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷ்அப் பண்ணணும் சரிங்களா. ப்ரெஷ்அப் பண்ணணும். ஸோ ப்ரெஷ்அப் பண்ணது நான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி இது நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபைலில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரெஷ்அப் பண்ணணும். அதுக்கடுத்த ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணணும், விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும். இது நீங்கள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, திரும்ப அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவங்க எந்த ஃபைல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே டன், சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம், ப்ரெஷ்அப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலிங்கி அந்த மாதிரி கசங்க இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்கள் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியா எல்லாம் யூஸ் பண்ணி இந்த அலங்கோலமாக இருக்கிறது நீங்கள் வந்து நல்லா மாற்றி இதை சேவ் பண்ணி அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு அப்லோட் பண்ணணும் சரிங்களா. இப்போதைக்கு நான் பண்ணால் லேட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட், இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நீங்கள் என்ன பண்ணணும், விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அதை மாதிரி மாற்றணும். எந்த மாதிரி மாற்றணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இப்போ நான் சொல்கிற இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கணும், இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டாக எல்லாமே மாற்றணும் அப்படின்னு நடத்தும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் ரெஃபரன்ஸ்க்கு அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து PDFவும் கொடுத்துருக்காங்க, எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பொறுமையாக ரீட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹை பே அவுட் ப்ராஜெக்ட் சரிங்களா, உங்களுக்கு வந்து காசு வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்கும் சரிங்களா. இதுக்கு இதை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து கிளைண்ட்ஸோட கைட்லைன்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து ஓகே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து டெம்ப்ளேட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து டெம்ப்ளேட் அவங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ டெம்ப்ளேட் இருக்குதா, ஸோ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டெம்ப்ளேட் இந்த டெம்ப்ளேட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து அவங்களுக்கு வந்து லைக் ப்ரெஷ்அப்போ இல்லை விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துடணும். பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக இதை வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சப்மிஷன் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இல்லைனா மெயில் பண்ணிவிடுவாங்க. மெயில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்டை வந்து அலர்ட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. அதுக்கடுத்து உங்களுக்கு ரெகுலர் ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 ஹவர் பண்ணால் கூட வாரத்துக்கு 7 மணி நேரம் வரும். ஸோ நீங்கள் வந்து 2 ஹவர் பண்ணால் கூட 14 மணி நேரம் வந்துடும் சரிங்களா. அந்த ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து பே அவுட் கிடச்சிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் 10 to 20 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து லைக் 550 to 1050 வரைக்கும் USD டாலர் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது பவுண்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப க்ரியேட்டிவிட்டாக பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ என்னோட யூடியூப் சேனல் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி, வணக்கம்.